ரொம்ப பரிதாபமான நிலைமையில விஜய் கொண்டு போய் தள்ளி விட்டு இருக்காரு லோகேஷ். விஜய்க்கான படமே இல்ல இது. அந்த கொண்டாட்டம் இதுல வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா அவரோட இன்ட்ரடக்ஷனே தப்பா இருக்கு. அந்த ஒரு ஒரு வைப் அதுல கிடைக்கவே இல்லை. நம்ம படம் முழுக்க தேடணும் கிடைக்கல, அது வேற விஷயம். இவர் என்ட்ரிலேயே அந்த வைப் இல்ல. ரொம்ப ரசிச்ச ஒரு சீன் இருக்குங்க, அவருக்கு வந்து ஹீரோ அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. கேமரா கால்ல இருந்து டிராவல் ஆகுது. ஏன்டா, ஏன், எதுக்கு இவ்வளவு பில்டப்? ஏன்னா அங்கதானே எல்சியூன்னு பிரேக் பண்றாங்க. சோ அதனால ஏங்க இதுக்கு பேர் எல்சியூ வாங்க என்னங்க இதுக்கு? மிகப்பெரிய ப்ரொடியூசர் கையில கிடைச்சிருக்காரு, மிகப்பெரிய நடிகர் கையில கிடைச்சிருக்காரு. ஸ்டார் காஸ்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஸ்டார் காஸ்ட். இதை வச்சுட்டு ஒரு கதை பண்ண தெரியலனா நீ என்ன மேஜிக் பண்ண போற? ஒரு மேஜிக் இல்ல இதுல. எல்சியூன்னு சொல்றாருல்ல, இந்த கனெக்டிவிட்டி மேஜிக் இதுல ஒண்ணுமே இல்ல. ஏதோ ஒண்ணு அதுவே, இது வந்து இதுல எதுவுமே கிடையாதுங்க. இது லோகேஷே இது முழுசா பண்ணாரான டவுட் இருக்கு. நான் திரும்ப அந்த கருத்துல இருந்து மாறவே இல்லை. நினைக்கிறார்கள் அவர் பெண் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரியான நிறைய காட்சிகள் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா சாண்டியோட கதாபாத்திரம் மிக மிக கோரமான, கொடூரமான, அசிங்கமான, ஆபாசமான, அருவறுப்பான கேரக்டர் தான் சாண்டி கேரக்டர். இதுதான் ஒரு இயக்குனருடைய மனநிலையா இருக்குன்னா அந்த இயக்குனரை நம்ம எந்த அர்த்தத்துல எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கு லோகேஷன் நான் எப்படி பாக்குறதுன்னே தெரியல. அப்ப லியோவுக்கு முன்பு வரைக்கும் நீங்க லோகேஷ் மீதான உங்களுடைய பார்வையும் லியோ வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பார்வையும் மாறி இருக்கின்றது. பீஸ்ட் படம் வந்த பிறகு நெல்சனுக்கு என்ன மார்க்கெட் இருந்துச்சு, என்ன மரியாதை இருந்துச்சு? ரஜினிகாந்தோட சேர்ந்து ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அவருக்கு என்ன மார்க்கெட் இருந்துச்சு? லியோக்கு அப்புறம் நம்ம லோகேஷ்க்கு இருக்கிற மார்க்கெட்டை மைண்ட்ல வச்சுங்க. அதுக்கப்புறம் ரஜினியோட சேர போறாருல்ல 171, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றி இருக்கும்ல, நெல்சனை கொண்டாண்டாங்கல்ல, அந்த மாதிரி லோகேஷ் அப்புறமா கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல இப்போ ரஜினி அவர்களுடைய பங்களிப்பு குறித்து நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்கும். ஐட்டமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற லியோ படம் வெளியானதுலேருந்து ஒரு பக்கம் பாசிட்டிவாக இன்னொரு பக்கம் நெகட்டிவானு பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த படம் குறித்த தன்னுடைய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். அவரிடம் அந்த படம் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். இப்போ சொன்ன மாதிரி லியோ படம் ஒரு எல்லாரும் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. உங்களோட கருத்துக்களை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த எப்படி வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, லியோ படம் பத்தின ஒன்லைன் என்ன ஒரு பார்வையாளராகவும் விமர்சகராகவும்? அது வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸ்க்கான படமா தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அது வந்து ஒரு என்னன்னா, ஃபேன்ஸ்னா யாருன்னா விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக மட்டுமே. நீங்கள் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ஒரு வரி அப்படின்னா முழுக்க அவங்க கொண்டாட்டத்துக்காக ஒரு படத்தை எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஃபேன்ஸ்க்கு படம், அந்த படம் அவங்கள கொண்டாடுற மாதிரி, கத்துற மாதிரி, கூச்சல் போடுற மாதிரி, ஆட்டம் ஆடுற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இருக்கு. தவிர ஒரு சினிமா முழுமை பெற்ற சினிமான்னு ஒன்று இருக்கும்ல, அந்த கேட்டகரிக்குள்ள இந்த லியோவை நீங்க அடக்க முடியாது. இது லோகேஷின் படமாக இருக்கும் அப்படிங்கும் போது, அப்போ லோகேஷனுடைய படம் ப்ரீவியஸா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது லியோ டவுனா இருக்கா, இல்ல ஈக்குவலா இருக்கா, இல்ல அப்பா இருக்கா, எப்படின்னு நினைக்கிறேன். இது விஜய் படம் இல்ல, விஜய் படமும் இல்ல, விஜய்க்கான படமும் இல்ல, ரெண்டு பொருள் படம் அதுல. இது விஜய் படமும் இல்ல, விஜய்க்கான படமும் இல்ல, இது முழுக்க முழுக்க லோகேஷ்கான படமா இருந்தாலும் இந்த படத்தை முழுமையாக இயக்கியவர் லோகேஷ் இல்லை. லோகேஷ் ஒரு பார்ட் தான் இயக்கியிருக்காரு, மீதி இருக்கிற பெரும்பாலான பார்ட் இயக்குனர் யாருன்னா
நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு தான், அவர் தானே அந்த படத்துக்கு ஸ்டண்ட்டு, அவர் தான் படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஏன்னா முழுக்க சண்டை தான் இருக்கு, அதுக்கு டைரக்டருக்கு வேலையே இல்லை. ஸோ அதனால படத்தை முழுக்க அவங்க கையில் கொடுத்துட்டு இவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துருப்பார் போல இருக்கு. இது மாதிரி விஜய் அந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கும் பெருசாக வேலை இல்லை, ஃபுல்லாக வேற விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நான் ரெண்டு விஷயம் கவனித்தேன். இப்போ படம் வெளியானா தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க லோகேஷ் இயக்கியதா. ஏன்னா இதுல வந்து நிறைய விமர்சனங்கள், இயக்குனர் ரத்னகுமார் அவருடைய விஷய பங்களிப்பும் இதுல இருந்ததுன்னு பேசப்பட்ட போது, பட் அதுல மறுப்புகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தபோது அது படம் வெளியானா தெரிஞ்சிருப்பா அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. நாம பேசும்போதே முன்னாடி சொல்லியிருந்தோம். எஸ் எஸ் இப்போ அந்த மாதிரி இப்போ அதுதான் ஊர்ஜிதமாயிருக்கு அப்படின்னு. ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குற எல்லாருக்குமே அந்த பேட்டர்ன் வந்து யூஸ்வலா போயிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் அந்த வேறு பிரிக்கிற விஷயம் இருக்குல்ல, வேறுபாடுகள். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லக்கூடாமல் மறைக்கிற விஷயத்த செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணுவாங்க. இது எல்லா படங்கள்லயும் இருக்கிற ஒரு விஷயம். லோகேஷ் வந்து தன் படங்கள்ல சில இடங்கள்ல அதை கொஞ்சம் அழுத்தமாவே பதிவு பண்ணுவார் சில விஷயங்களை. இதுல நிறைய இடத்துல போட்ட விட்டுருக்காரு. அங்க வந்து லோகேஷ் படமானே ஒரு டவுட் வருது நமக்கு. அப்ப எதை நோக்கி இந்த பயணப்படுது இந்த கதைன்றத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனியா இன்னொரு கதை சொல்லணும். நீங்க முதல் ஹாஃப்ல எங்க போகுதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, சரி ஏதோ மெதுவா போயிட்டு இருக்கு, பரவாயில்ல ஸ்லோவா போனா கூட ஏதோ சொல்ல போறாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா அதை ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தா கூட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல் பிளாக்கே எனக்கெல்லாம் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த படம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் அது விஷயங்கள் போயிட்டு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போயிருக்கும்போது இன்டர்வல் பிளாக்லாம் தெரிக்க விடும் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப். ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்ணீங்கன்னு கேட்கற மாதிரி இருக்கு படம் பார்த்த பிறகு நமக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிவீல் பண்ற இடங்களும் பாத்தீங்கன்னா அப்ரப்டா ஒரு ஹீரோக்கான அந்த ரிவில், இவன் நான் தான் அப்படின்ற லியோ அப்படின்ற ஒரு விஷயத்தை போல்டா சொல்றது கூட தைரியம் இல்லாம காதுக்குள்ள போய் சொல்ற கதை இருக்குல்ல, இதை ஏத்துக்கவே முடியல. அது ஒரு பெரிய ஒரு ஒரு மாஸ் ஹீரோவுக்கான கதையில நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமான நிலைமையில விஜய் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு இருக்காரு லோகேஷ். விஜய்க்கான படமே இல்லை இது, அவர் ஃபேன்ஸ்க்கான படமும் இல்லை. ஏன்னா அவங்க கொண்டாட்டத்துக்குன்னு ஒரு பெரிய ரேஷியோ வச்சிருப்பாங்க. எங்க தளபதி உள்ள நுழைஞ்சாருன்னா என்ட்ரி வந்தாலே பயங்கரமா தெரிக்கும் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாடுவாங்க இல்லைங்களா, அந்த கொண்டாட்டம் இதுல வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன்னா அவரோட இன்ட்ரடக்ஷனே தப்பா இருக்கு, அந்த ஒரு ஒரு வைபு அதுல கிடைக்கவே இல்லை. நம்ம படம் முழுக்க தேடணும் கிடைக்கல, அது வேற விஷயம். இவர் என்ட்ரிலேயே அந்த வைப் இல்லை. இல்ல ஆனா அந்த மாதிரி ஒரு என்ட்ரில வைப் கொடுக்கற மாதிரியான அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கும் அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல லோகேஷ் வந்து அதை, அதுதான் சொல்ல வரேன். இது விஜய் படமும் இல்லை, விஜய்க்கான படமும் இல்லை, விஜய் படமும் இல்லை. முழுக்க முழுக்க லோகேஷ் அவர் என்ன நினைச்சிருக்காரோ அதையெல்லாம் கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து பேர் அடிச்சு பறக்க விடுறாரு சின்ன படங்கள்லன்னு வச்சுங்களேன். இப்ப அஞ்சு படம் தான் எடுத்திருக்காரு, இதுதான் மிக மெகா பட்ஜெட்ல பண்ணியிருக்கிற படம். இந்த அதுக்கு முன்னாடி படங்கள்ல இப்ப விக்ரம்ல ஒரு மாதிரி பண்ணிருப்பாரு, ஒரு பத்து பேர் பறக்க விட்டுருப்பாருன்னா இங்க 100 பேர் பறக்க விடுறாரு. விக்ரம்ல ஒரு 4 கார் வரிசையா அடுத்தடுத்து கார் போச்சுன்னா இதுல ஒரு 400 கார் போற மாதிரி ஒரு 40 கார் 50 கார் பறக்குது. ஆக்ஷன் பிளாக் அப்படியே எல்லாமே. நம்ம ஹரி படங்கள் பாத்துருக்கீங்களா? ஹரி படங்கள்ல டாடா சுமோ போகும் பறக்கும், டாடா சுமோ எகிரி எகிரி அடிக்கும், வெடிகுண்டு வீசுவாங்க, டாடா சுமோ எல்லாம் பயங்கரமா அப்படியே அந்தரத்துல பறக்கும், வெடிக்கும், சதறும். அது மாதிரி இங்க என்ன பண்றா, ஸ்கார்பியோ ஓட்டுறாங்க, அதை வந்து ஒரே மாதிரி ஈக்குவலா கருப்பு கலர்லயே வண்டிகளை ஓட விடுறாங்க. லாஜிக்ன்ற விஷயம் சுத்தமா கிடையாதுங்க. 1% கூட ஒரு நியாயம் வேணாமடான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றது கூட எதுவுமே இல்லை. நாலாம் ரொம்ப ரசிச்ச ஒரு சீன், ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு சீன் இருக்குங்க. அதை பார்த்த உடனே நானே வந்து தியேட்டர்ல டே எல்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமா நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. எது எங்க வந்துச்சுன்னா, நீங்க கைதியில ஒரு போலீஸ்கார் வருவார், அந்த போலீஸ்கார் இங்க வந்து வருவார், அவரோட என்ட்ரி இருக்குல்ல, இந்த கான்ஸ்டபிளா இருப்பாரு, அந்த கேரக்டர். ஆமா, அது படத்தினுடைய காஸ்டிங்ஸ்ல யாருன்னு ஒரு போட்டோ வரும்போது அவர் போட்டோ வந்தது இல்ல, அவருக்கு வந்து ஹீரோ அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. கேமரா கால்ல இருந்து டிராவல் ஆகுது. ஏன்டா, ஏன், எதுக்கு இவ்வளவு பில்டப்? ஏன்னா அங்கதானே எல்சியூன்னு பிரேக் பண்றாங்க. சோ அதனால ஏங்க இதுக்கு பேரு எல்சியூ வாங்க, என்னங்க இதுக்கு, வாங்க வேண்டாம். இல்ல இப்போ இந்த விஷயத்துல நீ அந்த கார் வர்றது ஹரிப்படமா இருக்கு, லைக் இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லும் பொழுது இப்போ அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் வைக்கப்பட்டது. அதாவது ஒரு ஒரு ஹாலிவுட் மாதிரியான ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு, ஐ மீன் இங்க இருக்கிற ஒரு ஜனரஞ்சகமான படங்களுடைய அந்த சாயலை தாண்டி ஒரு விஷயத்த அவர் கொடுக்க முயற்சி பண்றார், கொஞ்சம் ஹாலிவுட்டை நோக்கி அப்படிங்கிற லெவலுக்கு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வைக்கப்பட்டது. அப்போ அதை ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க முதல்ல இந்த ஒப்பீடே தப்புங்க. ஹாலிவுட் தரம்ன்றதுக்கு வேறங்க,
இங்க ஒரு விளக்கண்டியும் கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் கையில் கிடைச்சிருக்காரு, மிகப்பெரிய நடிகர் கையில் கிடைச்சிருக்காரு, ஸ்டார் காஸ்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஸ்டார் காஸ்ட். இதை வச்சுட்டு ஒரு கதை பண்ண தெரிலனா நீ என்ன மேஜிக் பண்ண போற? ஒரு மேஜிக்கும் இல்லை இதுல. லோகேஷுடைய அந்த நான் வந்து இந்த லோகேஷ் யூனிவர்ஸ் ஒரு விஷயம் பண்றாரு இல்லையா, மேஜிக் ஏதோ எல்சியூன்னு சொல்றாருல்ல, இந்த கனெக்டிவிட்டி மேஜிக் இதுல ஒண்ணுமே இல்லை. லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஏதோ ஒண்ணு, அதுவே இது வந்து இதுல எதுவுமே கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பணம் மாஸ் செலவு பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணதுக்கான அவுட் புட் இதில் இல்லை. அங்கே தான் நமக்கு வேதனையாக இருக்குது. இவ்வளோ செலவு பண்ணி குடோனை எரிச்சு காருங்களை பறக்க விட்டு ஆக்சிடென்ட் பிளாக் பண்ணால் ஒரு எண்ட் ஆஃப் த விஷயம் படம் பார்த்துட்டு வெளியில் போகிறவன் ஹாப்பியாக போனோம், கொண்டாட்டம் மனநிலையில் போனோமா? ஏண்டா வந்தோன் இருக்கு. அடிமை பெண்ணில் எம்ஜிஆர் வந்து சிங்கத்தோட சண்டை போடுவாருங்க, அதே மாதிரி நினப்பிலே நீங்கள் வந்து வந்து ஹெய்னான்னு கழுத புலியோட சண்டை போட்டுருக்கீங்க. அது பார்த்தாலே தெரியுது கிளியரா, அது பூரா சீட் பண்றீங்க, ஏமாத்துறீங்கன்ட்டு. விஜயோட அந்த கழுத புலி சண்டை எல்லாம் முதல்ல வருது, ஓப்பனிங்லேயே அது வருது. அது அதெல்லாம் பார்த்தா சின்ன பசங்க ரொம்ப அந்த கேம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா. இல்லை அந்த விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்க்கும் பொழுது அந்த ஹைனா சீனும் சரி, இல்லை ஒரு சில ஸ்டண்ட் சீனும் சரி, அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா விஎஃப்எக்ஸில் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, ஆனால் அதையும் மீறி பட் பண்ண இந்த விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குன்ற மாதிரி எனக்கு கருத்து. லோகேஷ் ஒருவேளை அவருக்கு இருக்கும், லோகேஷுக்கு ஆடியன்ஸ்க்கு இருக்கணும் இல்லை. நீங்கள் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே யாருக்கு படம் எடுக்கிறீங்க? ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தான் எடுக்கிறீங்க. உங்கள் திருப்திக்கெல்லாம் நான் படம் பார்க்க முடியாது, எனக்கு திருப்தி இருக்கணும். நான் காசு கொடுத்து படம் பார்க்குறேன்னா எனக்கு திருப்தி இருக்கணும்னு ரசிகன் சொல்லணும். நான் என்னை மாதிரி விமர்சகர் சொல்றது கூட பெருசு கிடையாதுங்க. ரசிகன் அவன் தான் காசு கொடுத்து 190 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபான்னு காசு கொடுத்து வாங்கி படம் பார்க்கறான்ல, அவனுக்கு என்ன சொல்லியிருக்கீங்க இந்த படத்துல? லியோன்ற கேரக்டரை வச்சு என்ன கதை சொல்லியிருக்கீங்க? அந்த லியோ கேரக்டரை நீங்க வந்து ரிவீல் பண்ணதே தப்பா பண்றீங்க. லியோன்றவன் வந்து ஒரு ஹீரோவா நீங்க காமிக்கணும் இல்லையா? காதுக்குள்ள போய் நான் தான் லியோன்னு சொல்றவனா லியோ? ஒரு ஹீரோ ஹீரோ என்னைக்காவது வந்து நான் ரகசியமா இருக்கிறவன் பேரு ஹீரோ கிடையாதுங்க. ஒளிஞ்சு வாழறவன் ஹீரோவா இருக்க முடியுமா? இப்போ பாட்ஷா கதையை தான் உருட்டிட்டாருன்னு ஒரு பக்கம் ஓடுச்சு இல்லையா? பாட்ஷால முதல்ல அவர் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருப்பாரு, அவர் அதெல்லாம் விட்டுட்டு குடும்பத்துக்காக தான் யாருன்னு காட்டாம வாழ்வாரு. ஆனா குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு தெரியும் அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டம் வரும்போது குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் வந்து யாருன்னு காமிக்கிறார். அப்புறம் பாட்ஷாவே வாழறாரு, திரும்ப மறுபடியும் தன் பழைய கத்துக்கு மாறிடுறாரு. இங்க அப்படி இல்லையே, இங்கேயும் அதே கதையை தான் உல்டா பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஒரு கேரக்டர் லியோன்ற ஒரு கேரக்டரை அப்ப அப்படியே எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, பாட்ஷாவோட காப்பி தான். காப்பி எல்லாம் கிடையாது, பாட்ஷா மாதிரி ட்ரை பண்ணி பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க. இப்ப யூஸ்வலா பெயிண்ட் அடிப்பாங்க தெரியுமா, பெயிண்டருங்கிட்ட எல்லாம் வந்து மெச்சூரிட்டி இல்லாத பெயிண்டர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அங்கங்க திப்பி திப்பி அடிச்சது கிளியரா தெரியும். முன்னாடியும் பின்னாடியும் கீழே அடிச்சு வச்சிருப்பாங்கல்ல, பார்த்தவனு தெரியல எவனோ வேலை தெரியாதவன் வேலை பார்த்துருக்கான்டான்னு. ஆனா இதே சுத்தமான வேலைக்காரன் கொடுத்தீங்கன்னா எங்க பெயிண்ட் உதிர்ந்தது எங்க மாத்தி வச்சிருக்கோம்னு தெரியாது, அவ்வளோ கரெக்டா மேட்ச் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஒரு டைரக்டர் வந்து நீ என்ன சொல்ல போறீங்கன்றத கிளியரா, நீங்க கதை ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்லங்க, மேக்கிங்ல மிரட்டி இருக்கணும். அந்த கதை சொல்ற நரேஷன் இருக்குல்ல, அதுல தொய்வு இல்லாம கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி புறப்பட்ட இடத்துல இருந்து கரெக்டா முடிகிறவே வரணும். முடியும் போது முதல் உங்களுக்கு புரியணும், தொடக்கம் புரியணும். முடியும் போது இதுல எதுவுமே இல்லையே, எங்க போறீங்கன்னே தெரியல, எங்க இருக்கீங்கன்னே தெரியல. திடீர்னு லியோன்ற ஒரு கேரக்டர் வராரு, அவருக்குன்னு ஒரு போர்ஷன் காமிக்கிறாங்க, டைட்டிலுக்கான போர்ஷனே ஒரு 10 நிமிஷம் தான் வருது. பார்த்திபன் வச்சுட்டு போயிருக்கலாம் பேரு, நீங்க படத்துக்கு லியோன் வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம படம் பேசும்போதே ஒரு முறை சொன்னோம், லியோன்ற கதை அமெரிக்கால ஒருத்தன் வந்தான் பூச்செடி வச்சிருந்தான் அப்படின்னு ஒரு லியோ ஷார்ப்னு ஒரு சொல்லியிருந்தோம். அந்த கதையில அந்த மாதிரி கேரக்டரா தான் இதை காமிக்கிறாங்க. ஏன்னா அர்ஜுன் முன்னாடி வெறும் பூத்தொட்டியா வச்சிருக்காங்க, பூச்செடியா வச்சிருக்காங்க, பூ செடிகள் நிறைய வச்சிருக்காங்க. அப்ப நம்ம சொல்லும் போது நம்மள எல்லாம் உருட்டுனானுங்க. இப்ப படம் பார்த்துட்டு அந்த ரசிகர்கள் என்ன உருட்டு போறாங்கன்னு தெரியல நமக்கு. இப்போ இதுல வந்து இப்ப நீங்க சொன்னதை பார்க்கும் பொழுது திரைக்கதையில வந்து சரியா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இப்போ இதுல வந்து லியோ தான் பார்த்திபனா, லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அதுல இருக்குமோ, இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கறதா கதைன்றதை இப்போ புரிஞ்சுக்க முடியும் போது, அந்த விஷயத்த கடைசி வரைக்கும் ஒருவேளை இதுதான் இதுவா இவரு தான் இதுவா, லைக் ஒரு ஒரு சஸ்பென்ஸோட அதை மெயின்டைன் பண்றாரு அந்த கதை, அந்த கதையில அந்த கடைசி வரைக்கும் நம்மளை அதை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்போ அது அப்படி இல்லையா? ஒருவேளை அதை புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? இல்ல இல்ல, ஆக்சுவலா அவர் நீங்க கேட்கிற கேள்வியில பதில் மாதிரிதான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் பார்த்தி பண்ற கேரக்டர் சாப்டான குடும்பத்துக்காக வாழற கேரக்டர், இந்த கேரக்டர் மாதிரியே இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், அவனை தேடி நீ என்ன தேடி அவனை மாதிரியே இருக்கிறதுனால என்ன தேடி வராங்க அப்படின்னு தான் அந்த ஆபாச வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு. அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. இவரும் அதை தான் டிராவல் பண்ணி போறாரு.
கடைசியில் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி தான் வந்து சொல்லுவார் நான் தாண்டா அதுன்றத வேற வகையில் சொல்லுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ரெண்டு வில்லன் டீம் போய் காதில் தான் சொல்லுவார். நீங்கள் வெளியே வெளிப்படையாக பகிரங்கமாலாம் சொல்ல மாட்டார், காதில் தான் சொல்லுவார் லியோன்னா யாரு, நான் தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போது அப்படி சொல்கிற விஷயம் வந்து தவறாக இருக்கு. ஒரு ஒரு அதுதான் ரசிகனை வந்து ஏற்றுக்கு. ஏங்க ஒரு ஹீரோவை மாஸ் ஹீரோ தான் காட்டணும் கதைக்கு, அது வந்து ஒத்து ஒட்டல. அதனால தான் சொல்றோம் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. சொன்னாலும் சொல்லனாலும் ஒரு மாஸ் ஹீரோ தான் விஜய், மாற்று கருத்தே கிடையாது. அப்ப ஒரு மாஸ் ஹீரோவோ மாஸ் ஹீரோவோ தான் காமிக்கணும். நீங்க மட்டன் தட்டி ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு கோழையான ஒரு நபராக காமிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா, எங்கேயாவது ஒரு புள்ளியில கோழை கூட எங்கேயாவது ஒரு புள்ளியில வீரனா மாறுவான். அதுதான் வந்து ஜெயிக்கிற ஒரு விஷயமா மாறும் இல்லைங்களா. இங்க அங்கதான் தப்பு பண்ணிருக்காரு. விஜய்க்கு அந்த கெட்டப் ஒத்தே வரலங்க. அந்த முடியும் அவருடைய ஃபேஸும் ஒரு அழகான கேரக்டருங்க விஜய். அந்த கேரக்டரை ஏன் இவ்வளோ அக்லியா காமிக்கிறாங்க, ஒரு அருவறுப்பா இருக்கு, ஒரு நல்லாவே இல்லை விஜய். எனக்கெல்லாம் அந்த விஜய் எனக்கு பர்சனலா விஜய் ரசிகர்கள் எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணி விஜயோட பெரிய ஒரு ஃபேன் பேஸ லோகேஷ் உடைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்காக குழந்தைகளுக்காக இதுல ஒரு விளக்கணையும் கிடையாதுங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஆனா அவருக்கு பெரிய ஃபாலோயர்ஸ்ல பெண்களும் இருக்காங்க குழந்தைகளும் இருக்காங்க. குடும்பத்தோட அந்த படத்தை பார்க்க முடியுமான்னு ஒரு வரியில கேட்டீங்கன்னா முடியாதுன்ற நான் பார்க்கவே முடியாது இதுல. ஆனா ஒரு பக்கம் இதுல கிட்டத்தட்ட 50-50 அளவுக்கு ஒரு பக்கம் போதை பொருள் கடத்தல் கொலை கொள்ளை இலக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு விஜய் அவர்கள். அதெல்லாம் ஒரு விளக்கணையும் ஃபேமிலி சென்டிமெண்ட் என்ன இருக்கு கதையில, ஒண்ணுமே கிடையாது. எல்லா படங்களையும் என்னன்னா, எல்லா படங்கள்லயும் விஜய் படம் இல்ல, எல்லா படங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய மோசமானவனா இருப்பான் முன்னாடி, அப்புறம் அவன் குடும்பம் கல்யாணம் அப்படின்னு வந்த பிறகு அதெல்லாம் விட்டுட்டு அவன் குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பான். மறுபடியும் அவனை வந்து பழைய வாழ்க்கையை இழுக்க பார்ப்பாங்க வில்லன்கள். அங்கே போய் அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறான் அப்படின்றது பழைய நிறைய கதையில காலங்காலமாக இந்த டெம்ப்ளேட் கேட்டு பழகிட்டோம். இதுலேயும் அப்படி தான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்திருக்காரு. அது லோகேஷன் சொன்னார், இது எல்லாரும் புது கதையெல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் 1000 கதை பார்த்துருப்பீங்க அப்படித்தான். நானும் ஏன் ட்ரீட்மெண்ட்ல பண்ணியிருக்கேன்றாரு லோகேஷே, இது முழுசா பண்ணாரான்னு டவுட் இருக்காரு. நான் திரும்ப அந்த கருத்துலேருந்து மாறவே இல்லை. ஒரு ஹீரோவுக்கான மாஸ் என்ட்ரியும் தப்பா இருக்கு, நான் தான் லியோன்ற ரிவீல் பண்ற இடமும் தப்பா இருக்கு, எல்லாமே தப்பா இருக்கு உங்களுக்கு. அதாவது என்னன்னா, ஒரு பாட்ஷாவோட நீங்க ஒப்பிடுறதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு சொல்லுவேன் நான். அதுல இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட மாஸ் ரஜினியோட அப்படி சொன்னோம்னா, நம்ம ரஜினி குஞ்சுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க கீழே, இவர் வந்து ரஜினிக்கு சொம்படிக்கிறாருன்னு வாங்க. உண்மையை சொன்னா கூட அப்படி அடிச்சா நம்ம என்ன பண்றது. அதுல வந்து ஒரு ரிவீல் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அவர் குடும்பத்துக்காக அடி வாங்குவார் பயங்கரமா. அவர் எவ்வளவு பெரிய டானா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல சொல்லுவாங்க. குழந்தைக்கு சீட்டு கேட்கற இடத்துல போய் சொல்லுவார் இல்லையா, தங்கச்சிக்கு சீட்டு கேட்கற இடத்துல உண்மையை சொன்னேன்ட்டு வருவார்ல. அதெல்லாம் வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் அழுன இடம் அதெல்லாம் சரிங்களா. இங்க எங்க இருக்கு அங்க விஜய்க்கு வந்து மிருகங்கள் பேரில் வச்ச படங்கள் வந்தாலும் எல்லா படங்களும் பயங்கரமா அடி சம்மடி வாங்குது. இங்க சுறால் ஆரம்பிச்சு பீஸ்ட்ல ஆரம்பிச்சு நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ படங்கள் அவர் எந்த மிருகங்கள் பேரில் வச்சு படம் பண்ணுறாரோ எல்லா படங்களும் அவருக்கு செம்ம அடி கொடுக்குது. அவருக்கு இந்த படமும் அவருக்கு அப்படிதான் தோணுது. இதுல ரொம்பவே ஹைப்பா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து, எல்சியுக்குள்ள இந்த படம் வருதா, எந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகுது, எந்தெந்த படங்கள் கூட போய் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்கள் கிட்ட பேசும்போது அவங்க ஒப்பீனியன்லாம் சொன்னாங்க. அப்போது இது வந்து எல்சியூவில் எந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அது எந்த அளவுக்கு அப்படி தான் இருக்கா, அண்ட் அது எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு? எல்சியூவே இல்லை இதில். ஓகே, நான் முன்னாடியிலேருந்து நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், எல்சியூன்ற விஷயத்துக்குள்ளே இந்த படம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்சியூனா ஒரு படத்தோட தொடர்ச்சி, இல்லைனா புதுசாக ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்து இந்த படத்தில் இன்னொரு படத்துக்கான ஒரு லீடு. இப்போ ரோலக்ஸ்னு விக்ரம் படத்தில் வந்தார், அதுலேருந்து இன்னொரு கதை வரும் அப்படின்னு சொன்னாங்க. கைதியில் இருந்த ஒரு கேரக்டர் வந்து இதுலேருந்து தொடர்ந்து வேற ஒரு விஷயம் பண்ணுதுன்னு. இதில் வந்து அந்த கைதியில் பண்ண ஒரு போலீஸ்கார் அவர் வருவார், அவர் வந்தவன எல்சியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கிண்டலுக்கு சொல்லி சிரிச்சாங்களா நிஜமா சிரிச்சாங்களான்னு தெரியல, தியேட்டர்ல சிரிச்சாங்க அவர் வரும்போது. ஏன்னா அவர் ஹீரோ மாதிரி ஒரு பில்டப் பண்ணாங்க, கால்ல இருந்து கேமரா அப்படியே டிராவல் ஆகி ஒரு மூஞ்சை காட்டுது. அவ்வளோ நிறைய பேர் ராம் சரண் வராரு, அவரு வராரு, இவர் வராரு, தனுஷ் மொட்டை அடிச்சது அதுக்கு தான், என்னென்ன கதை உருட்டினாங்க. நீங்க இணையத்தை திறந்தீங்கன்னா அவ்வளோ பேர் பயங்கரமா பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் மொட்டை அடிச்ச மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதுல வாய்ஸ் ஓவர் பேசுறாரு கடைசியில கமலஹாசன், ஒரு ஒரு செகண்ட் பேசுறாரு அவ்வளவுதான். இதுக்கு பேர் எல்சியூவா?
அப்ப ரசிகனை எவ்வளவு முட்டாள் நினைக்கிறாப்ல லோகேஷ், நம்ம என்னத்த கனெக்ட் பண்ணாலும் அவன் நம்புவான்னு நினைக்கிறாருல்ல. இந்த படத்துல விஜய் படம், இது விஜய் படமே இல்ல, லோகேஷ் படமும் இல்ல மொத்தத்துல. பெரிய லெவல்ல எல்சியூ இருக்கானா? ஒண்ணுமே கிடையாது. வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கு கமல்து, மத்தபடி வேற எந்த இடத்துலயும் அந்தக்கான ரிசல்மெண்ட்ஸே கிடையாது. அன்பறிவு தான் ஃபுல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு படத்தை, லோகேஷ் எங்கேயுமே இல்ல, கொஞ்சம் தான் வேலை பார்த்துருக்காரு போல இருக்கு. கதை முழுக்க வன்முறை மட்டுமே சார்ந்திருக்கு. அவர் பெண் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரியான நிறைய காட்சிகள் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னா சாண்டியோட கதாபாத்திரம் மிக மிக கோரமான, கொடூரமான, அசிங்கமான, ஆபாசமான, அருவறுப்பான கேரக்டர் தான் சாண்டி கேரக்டர். இதுதான் ஒரு இயக்குனருடைய மனநிலையா இருக்குன்னா, அந்த இயக்குனரை நம்ம எந்த அர்த்தத்துல எந்த இடத்துல வைக்கிறது தெரியல. எனக்கு லோகேஷன் நான் எப்படி பாக்குறதுனே தெரியல. பெண் குழந்தைகள் கிட்ட வன்முறையை காட்டக்கூடாது, பெண் குழந்தைகள் குறித்ததான பாலியல் விஷயங்களுக்கு வந்து காட்டக்கூடாது. அப்ப லியோவுக்கு முன்பு வரைக்கும் நீங்க லோகேஷ் மீதான உங்களுடைய பார்வையும் லியோ வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பார்வையும் மாறி இருக்கின்றீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் இன்னும் ஆரம்பத்திலே சொல்றேன், வன்முறை மட்டுமே நம்பி லோகேஷ் படம் களமிறங்குறாரு, இது அவருக்கு பேரை தராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேன், இந்த படத்துல அவர் பார்வை அப்படியே தான் இருக்கு. அவருக்கு கதை பண்ற திறமையை நான் முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கேன். லோகேஷுக்கு சரக்கு கிடையாது, வெறுமனே சும்மா அந்த ஃபேண்டசி ஏமாத்துறத வச்சு மேஜிக் மட்டுமே சொல்லி ரசிகர்களை ஏமாத்துறாரு. புதுசா எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இப்ப நீங்க விக்ரம் ஜெயிச்சிருக்கேன்னா, விக்ரம்லயும் சண்டை மட்டும் தான் இருந்துச்சு, அங்கேயும் அன்பறிவு தான் காப்பாத்தி விட்டுருக்காரு லோகேஷ. ஒன்னும் பெருசாலாம் பண்ணல. அதுல கமலஹாசனால ஓரளவு கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க. இங்க வந்து விஜயை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல, பாவம். என்ன பண்றது, நிறைய இடத்துல நிறைய லாஜிக் ஓட்டைகள், சினிமாவே லாஜிக் இல்லாததுதான். அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது சொல்லல. இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, உங்க நோக்கம் என்ன? கூட்டு வந்து காலி பண்ணுறது இருக்குல்ல. இன்னொரு ஒப்பீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி சொன்னால், நெல்சன் இருக்கார்ல, ஜெயிலர் படத்தை இயக்குன நெல்சன், பீஸ்ட் படம் வந்த பிறகு நெல்சனுக்கு என்ன மார்க்கெட் இருந்துச்சு, என்ன மரியாதை இருந்துச்சு? எஸ் இமேஜினேஷன் வச்சுங்க. அதே நெல்சன் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு அவருக்கு என்ன மார்க்கெட் இருந்துச்சு? இதை அப்படியே வச்சுக்கிங்க. இப்போ வந்து இவர் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு லியோ, லியோவுக்கு அப்புறம் நம்ம லோகேஷ்க்கு இருக்கிற மார்க்கெட்டை மைண்டில் வச்சுங்க. இப்போ எல்லாரும் லோகேஷ் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க, விஜயை திட்ட மாட்டாங்க. லோகே ஏன்னா இது ஏன் படம், ஏன் படம்னு அவர் தானே வாண்டடாக வண்டியில் ஏறியிருக்காரு. விஜய் படம் இல்லை, ஏன் படம், அவர் ஆபாசமாக பேசலை, நான் தான் பேச சொன்னேன் அப்படின்னு இவராக வாண்டடாக வந்து அதில் ஷீல்டு போட்டுக்கிட்டார் இல்லையா. இப்போ லோகேஷை வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த இந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சிங்க. அதுக்கப்புறம் ரஜினியோட சேர போறாருல்ல 171, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வெற்றி இருக்கும்ல, நெல்சனை கொண்டாடினாங்கல்ல, அந்த மாதிரி லோகேஷ் அப்புறமா கொண்டாடுவாங்க. இப்ப நம்ம சொன்னாலும் புரியுதா நான் சொல்ல வந்த அர்த்தம்? அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் ஒப்பீடு. இல்லை, இந்த இடத்துல இப்போ ரஜினி அவர்களுடைய பங்களிப்பு குறித்து நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்கோ? ஒரு இயக்குனர் மீதான பார்வையை மாற்றியது அப்படிங்கிற அந்த வகையில, இல்ல இல்ல, அதன் பின்னாடி ரஜினி அவர்களுடைய மூளை இருக்கிறது அப்படிங்கிற அந்த வகையில, இல்ல இல்ல, என்னன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில லாஜிக் இல்லாத விஷயங்களுக்குள்ள பெரும்பாலும் பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து அவங்க அவங்களுக்கு வேணும்னு சில கதைகளை மாத்துவாங்க. இது வேணாம், அது வேணும், இது வேணும், அது மாத்துங்க. இப்ப பீஸ்ட்லயே அப்படித்தானே சொன்னாங்க, விஜய தேவையில்லாம அவர் வந்து இதை மாத்து அதை மாத்துன்னு சொன்னாரு. நெல்சன் கிட்ட முழுசா ஒப்படைக்கல, அதுல தான் சொதப்பல் ஆயிடுச்சுன்னு. இப்ப முழுசா விஜய் உள்ள தலையீடு இல்லாம நீ ஏன் பண்ணுன்னு விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் கதை தான் இவர் சொல்றாருல்ல. அப்ப லோகேஷுக்கு சரக்கு இல்லையா, கதை பண்ண தெரியலையா, வேஸ்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த கேள்விக்கு விடை யார் சொல்லுவா? இவ்வளவு பெரிய ஸ்டார் காஸ்ட் போட்டு படம் பண்ணி இவ்வளவு கோடிகள் முதலீடு போட்ட படம், படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிற படம், வெறும் ரசிகர் மட்டுமே வர்றதுக்கு ரிப்பீட்டா, இன்னொரு பெரிய மெயின் ரீசன் சொல்லிடுறாங்க, இது படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. ஒரு படம் வெற்றிக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் வேணும், ஃபேமிலி வேணும், குடும்பங்கள் கொண்டாடுகிற வெற்றின்னு நீங்கள் பேப்பரை விளம்பரம் போடணும், அது உண்மையாக இருக்கணும். சும்மா நீங்கள் ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த கதைக்கு பயன் தரவே இல்லை. நீங்கள் வந்து ஜெயிலருக்கு போட்ட அந்த எஃபர்ட்ல அனிருத் இதில் 10% கூட வேலை செய்யலை. அனிருத் அவர் வேலை செய்யலையா, அவர்கிட்ட வேலை வாங்க தெரியலையா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்ல. இல்லை, நம்ம முன்னாடி எல்லாம் பேசும்பொழுது இப்போ ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் அனிருத் மேல ரொம்ப ப்ரெஷர் போடப்படுது அப்படின்னு விஷயம் போட்டா. ஆமா, போட்டு வாங்க தெரியலையா, அப்ப வேலை வாங்க தெரியலையா உங்களுக்கு? அந்த படத்துக்கு வெற்றி யார் கொடுத்தா? ரஜினிகாந்த் சொல்றாரு ஆப்டர் சக்சஸ் மீட்ல ஒரு சம்பவம் சொல்றாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் காபி பார்த்தேன், RR பார்க்காத ஃபர்ஸ்ட் காபி பார்த்தேன், எனக்கு இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு, நானே கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தேன், பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் தம்பி அனிருஜ் உள்ளே வந்து சேர்ந்தாரு, அவர் வந்து படத்தோட கலரையே மாற்றி விட்டார், படத்தினுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணம்னு பேசினாரா? நெல்சனையே அவர் வந்து பேலன்ஸ் இல்லாமல் தான் சொன்னார். ஆமாம், சரிங்களா?
அப்படிப்பட்ட அனிருத் இந்த படத்துக்கு வந்து என்ன எஃபர்ட் போட்டிருக்காருன்னு நீங்க வந்து படம் பார்த்துட்டீங்க, பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ற விஷயம், ஆடியன்ஸும் படம் பார்த்துருப்பாங்க. நாம சொல்ற விஷயம் என்னன்னா, அதுல வேலை பார்த்ததுல குறைந்தபட்ச எஃபர்ட் கூட இதுல அவர் போடலையோ, இல்ல போடக்கூடிய திறமை வாய்ந்த அனிருத்தை ஒழுங்கா வேலை வாங்க தெரியலையோ லோகேஷுக்கு. நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இப்ப ஃபுல்லா பேசிட்டோம். அப்போ இந்த பேசிஸ்ல இப்போ ஒரு நிறைவுக்கிறதாக படம் எப்படி இருக்கிறது, ஒரு ஒன் லைன் இதனோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னன்னா, அது முழுக்க முழுக்க ரிப்பீட் ஆடியன்ஸ் வராத ஒரு படம் அப்படின்றத திரும்ப நான் மாற்று கருத்து இல்லாம சொல்ல முடியும். ஒரு கதை அப்படின்னு சொன்னா, அந்த கதை வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோட கூடிய ரிவெஞ்ச் எடுக்கிற கதையில நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். லியோ அந்த வகையில இல்லை, ஒரு ஒரிஜினலை தழுவி இருக்கிற விஷயமாகவும் இல்லை, ஃபேண்டசியாகவும் இல்லை, வன்முறையை மட்டுமே நம்பி ஆக்ஷனை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட லோகேஷுடைய படம், விஜய் படம் இல்லை, அவ்வளோதான். படமோ படத்திற்கான பிரச்சனைகளோ அரசியலுக்கு கை கொடுக்குற அளவுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அதுலேயும் கை கொடுக்கறதா இல்லை? இந்த படத்தின் மூலமாக எழுப்பப்பட்ட எல்லா சர்ச்சைகளுக்கும் படத்தோட ரிசல்ட் தெளிவாக தெரிகிறது. திட்டமிடப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாய தோற்றம் தான் அவ்வளவு சர்ச்சைகளும். 1000 கோடி வசூல் உருட்டின சர்ச்சையா இருந்தாலும் சரி, அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குறதுன்னு சொன்ன சர்ச்சையா இருந்தாலும் சரி, நாங்க பயங்கரமா இதை பண்றோம் அதை பண்றோம்னு சொன்ன சர்ச்சையா இருந்தாலும் சரி, ட்ரெய்லர் லான்ச்ல கொண்டாடின விஷயமா இருக்கட்டும், ஆபாச வார்த்தையின் மூலமாக கதைக்கு அது தேவைப்படுது, அந்த வார்த்தை இல்லைன்னா இந்த படமே முழுமை பெறாதுன்னு சொன்ன சர்ச்சையா இருக்கட்டும், எல்லா சர்ச்சைகளுக்கும் முழுமையான ஒரு விளக்கமாக படம் இருக்கும், விடை இருக்கும்னு சொல்லி படத்தை போய் பார்க்குற எல்லாரும் நிச்சயமாக ஏமாற்றம் அடைவார்கள். பெண்கள் இந்த படத்தின் மூலமாக, குழந்தைகளோ பெண்களோ, புதிய விஷயத்தை கத்துக்கவே மாட்டாங்க, புதிய விஷயத்தை ரசிக்கவே மாட்டாங்க, அவர்களுக்கு அந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்லை. இன்னொரு மிக மோசமான விஷயத்தை நான் பதிவு பண்ண மறந்துட்டேன், நீங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நாம நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பையன் தப்பான வழியில போகக்கூடாதுன்னு தான் எல்லா குடும்பமும் அப்பாவும் நினைப்பாங்க, அம்மாவும் நினைப்பாங்க. நான் சிகரெட் பிடிக்கிறது அம்மாட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குற பையனை தான் இந்த படத்தில் நம்ம பார்க்குறோம். விஜயோட மகன் வந்து அப்பாட்ட சத்தியம் வாங்குவான், நான் லியோன்னு அம்மாட்ட சொல்லிடாத, நீ சொல்லாமல் இருக்கணும்னு விஜய் சத்தியம் வாங்குவார் பையன்கிட்ட கடைசியில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி, ப்ரீ கிளைமேக்ஸில். அது மாதிரி நான் சிகரெட் பிடிக்கிறது வந்து அம்மாட்ட நீங்கள் சொல்லிடக்கூடாது சத்தியம் பண்ணுங்கன்னா, நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னான்னா பரவாயில்ல, நான் பிடிக்கிறத அம்மாட்ட சொல்லாதீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறாரு டேரக்டரு? இந்த வயசில் ஸ்கூல் படிக்கிற பையன் சிகரெட் பிடிக்கிறான் அது கரெக்டுன்னு சொல்ல வராரா? இது முழுக்க முழுக்க லோகேஷனுடைய ஒரு அவர் எடுத்திருக்கிற ஒரு தாட் இருக்குல்ல, தாட் ப்ராசஸ், தப்பான தாட் ப்ராசஸ், அவர் போற ரூட் தப்பு, ராங் வேல இளைஞர்களை கைட் பண்றார் லோகேஷ் வந்து இந்த இதுக்கு சரியா புரிஞ்சு வர மாட்டேங்கிறார். அவர் ஹாலிவுட் தரத்துக்கு நான் படம் பண்றேன்ற ரேஞ்சில் தப்பா படம் பண்ணிட்டு இருக்காரு. ஹாலிவுட்ல நம்ம ஊர்ல இருக்கிற கோலிவுட கூட அவர் தாண்டற லெவல்ல கதை பண்ற அளவுக்கு இல்ல, சரக்கு இல்ல அவர்கிட்ட, பேர் வாங்கிட்டார், அது எப்படி வாங்கினாரு தெரியல, அதுவும் ஒரு மாய தோற்றம், ஒரு நாள் அது உடஞ்சிரும். சோ இப்போ நீங்க பல்வேறு விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, கதை ரீதியாகவும் சரி, உள்ள மேக்கிங் வகையிலையும் சரி, இயக்குனர் லோகேஷ் அவர்களை சுற்றி எல்லாமே அமையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. நீங்க சொல்றதை பார்க்கும் பொழுது அந்த ரசிகர்கள் இந்த படம் பார்த்துட்டு என்னென்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ பல்வேறு விஷயங்களை இவ்வளோ நேரமாக எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.